வணக்கம், நான் உங்க டாக்டர் ஆஷா லேட் பேசுறேன். இன்னைக்கு மைக்ரோசெஃபலஸ், அதாவது பிறக்கும் போது குழந்தையோட தலை வந்து குட்டியா இருந்தது, அந்த மாதிரி இருந்து ஒரு குழந்தைய நான் ட்ரீட் பண்ணி 4 மாசத்துல அவரோட தலை வந்து இப்போ சைஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. முதல்ல எதனால மைக்ரோசெஃபலஸ் இவளுக்கு வந்துச்சு அப்படின்னு கேட்டா, அவங்க அம்மாவுக்கு வந்து கன்சீவா இருக்கும் போது கர்ப்பப்பையில கட்டி இருந்துதான். ஜென்ரலா கர்ப்பப்பையில கட்டி பிரெக்னன்சி அப்ப இருந்தா குழந்தை வளர வளர அந்த கட்டியும் வளரும். இவங்க கிட்டத்தட்ட ரெட்ட குழந்தைய சுமந்திருக்கீங்க இல்லையா? அந்த பேபி எடுக்கும்போது பேபி விட 20 சைஸ் கொஞ்சம் பெருசா இருந்ததான். அந்த கட்டி அழுத்தம் கொடுத்து கொடுத்து குழந்தையோட தலை பெருசாகிறதுக்கு இடம் இல்லாம அது வந்து அமுக்கிறனால மைக்ரோசெஃபலஸ் இந்த குழந்தைக்கு. அந்த பேபி வந்து ஸ்பேஸ் இல்ல வளர்றதுக்கு. பிறந்ததுக்கு அப்புறம் என்கிட்ட வந்தாங்க 4வது மாசம் 24/2021 வந்தாங்க. வந்தப்ப அவளுக்கு வந்து தலை வந்து எவ்வளவு மேம் இருந்ததா வரும்போது? தலை 44 சென்டிமீட்டர்ஸ் இருந்தது, 16 இன்ச்சஸ். அதுக்கப்புறம் இன்னைக்கு செக் பண்ணோம்ல மேம், இப்ப செக் பண்ணிடலாம். இன்னைக்கு வந்து நாங்க செக் பண்ணோம், அப்ப வந்து அவளோட தலை சைஸ் எவ்வளவு மேம்? 46.5 18.5 இன்ச்சஸ். அந்த இங்க பாருங்க 18.5 இன்ச்சஸ். அவளுக்கு வந்து அந்த இந்த ரீசன் வந்து இந்த தலை வந்து 2.5 இன்ச்சஸ் 4 மாசத்துல வளரும் அப்படின்ட்டுனா அவளுக்கு வந்து இந்த 6 மந்த்ஸ்க்குள்ள அந்த தலை பெருசாயா அவள் நார்மல் லைஃப் லீட் பண்ணலாம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். சிலருக்கு ஜெனட்டிக்காவே தலை குட்டியா இருக்கும், அந்த சைஸ் மெஷர் பண்ணி அப்ப என் சைஸ் இந்த சைஸ் கன்ஃபியூஸ் பண்ணோம்னா கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாதுதான். நிச்சயமா ஒவ்வொருத்தங்களுக்கு ஒவ்வொரு ஃபேமிலி ஜெனட்டிக், சிலருக்கு பெரிய தலை இருக்கும், சிலருக்கு குட்டியா இருக்கும். இப்ப இவங்க அத்தைக்கு ரொம்ப குட்டி தலை, இவங்க அப்பாக்கு அத்தாக்கு குட்டி தலை. அதை வச்சு நம்ம மட்டும் நம்ம முடிவு பண்ண முடியாது. பட் ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்த அப்புறம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கான்றதுக்கு எனக்கான அளவுகோல் இதுதான். நான் மெஷர் பண்ணும்போது முதல் நாள் வரும்போது 44 இருந்தது, இப்போ வந்து 4 மாசம் கழிச்சு பார்ப்போம் 46.5 2.5 ஒரு சைன் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட். அது மட்டுமா அப்படின்னு பார்த்தா அவளுக்கு குளோபல் டெவலப்மெண்டல் டிலே இருந்துச்சு, சைடாவே நடப்பா. இப்போ வந்து எப்படி நடக்கிறாங்க? நல்லா நேரம் நடக்கிறாங்க. வரும்போது கண்ணு வந்து ரொம்ப வித்தியாசம். அவங்க அம்மா சொல்றது ஒண்ணுதான், பொம்பளை பிள்ளையா இருக்காம கண்ணு சரியாவலைன்னா நாளைக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது பிரச்சனையா இருக்கும். அழகான பிள்ளை, ஏஞ்சல் மாதிரி இருப்பா, தேவத மாதிரி. ரொம்ப வெக்கப்படுவா, பார்க்கவே மாட்டா, செவத்து பக்கம் போய் திரும்பி நிப்பா. இப்ப என் பக்கத்துல உட்காடுறா, என்கிட்ட பேசுறா. இவ வந்து இப்ப பேச ஆரம்பிச்சிருக்கா. அண்டர்ஸ்டாண்டிங் 100க்கு 95 கொடுக்கலாமா? தாராளமா கொடுக்கலாம். 100க்கு 95% வந்துச்சு அண்டர்ஸ்டாண்டிங். கூச்சம் குறைஞ்சிருக்கு. இருட்டுக்கு பயப்படுவா இப்ப? இல்ல, பயப்படல, இருட்டுக்கு பயப்படுறது இல்ல. அப்புறம் கண்ணு வந்து முதல்ல வந்து பார்த்த உடனே இந்த குழந்தை ஸ்பெஷல் சைல்டு தெரியும். ஏன்னா சைடாவே நடந்துட்டு போவா, இப்ப ஸ்ட்ரெயிட்டா நடந்து வரா. ஏன்னா அவ கண் வந்து அப்படி இருந்ததுனாலதான் அவளால நேரா நடந்து வர முடியல. அந்த ஸ்க்ரீன் வந்து இப்ப எவ்வளவு சரியா இருக்குன்னு சொல்லலாம், 95 சரியா இருக்கு. அவங்க அம்மா வாயிலிருந்து அந்த வார்த்தை வாங்கணும் தான் நான் சொல்லல. உண்மையாவே அவ கண்ணு பார்த்தா பர்ஃபெக்டா இருக்கு. அண்ட் அந்த கண் அப்படி இருந்ததுனால்தான் அவ சைடாவே போயிட்டு இருந்தான்றது ஒரு டாக்டரா நான் கண்டுபிடிக்கல. வந்த முதல் தடவை அவங்க தெரிஞ்சு சொன்னாங்க, அவளுக்கு என் பொண்ணுக்கு கால பிரச்சனை இல்ல மேம், நான் கால் நடக்கிறதுக்கு மருந்து தரேன், கால பிரச்சனை இல்ல மேம், என் பொண்ணுக்கு வந்துட்டு அவ கண்ணு வந்து சைடா இருக்கு, ஸ்க்ரீன்ட்டுக்கு அப்படி நடக்க மாட்டாங்கம்மா. இல்ல மேம், அவளுக்கு கண்ணு தான் நீங்க பாருங்கன்னு சொல்லி அதுக்கப்புறம் நான் கவனம் செலுத்தி பார்க்கும்போது நுணுக்கமான கண்டுபிடிச்சேன். பாதி டாக்டர் இவங்க, நான் வந்துட்டு பண்ண வேண்டிய ஒர்க்கா அவங்க 200% பண்ணிட்டாங்க. சோ எனக்கு ஒரு நிமிஷக்கா அதனால என்ன பண்ணிட்டோம்னா, நாங்க வந்துட்டு மெடிசன்ஸை வந்து இன்னொரு 4 மந்த்ஸ்க்குள்ள முடிக்க போறோம். இப்ப எப்படி 4 மந்த்ஸ் ஆயிருக்கு, அடுத்த வருஷம் ஸ்கூல் ஆரம்பிக்கிறதுக்குள்ள அவள் நல்லா படிக்க வைக்கணுமா, பேச வைக்கணுமா. அப்புறம் அவள் படிச்சு பெரியவளாயிட்டு எந்த சின்ன இதுவும் இல்லாம மேரிட் லைஃப்ல ஹாப்பியா செட்டில் ஆகணுமா. அவங்க அம்மா வந்துட்டு எனக்கு எப்படி சொல்றது, அன்பு கட்டளைகள் நிறைய போட்டு வச்சுட்டாங்க. அப்புறம் என்ன சொன்னாங்கன்னா, இந்த வீடியோல விழிப்புணர்வு ஏற்படுத்தணுமா, யாருமே சொல்லலையா அவங்களுக்கு அப்படி ஒரு பேக் பெயின் இருந்துச்சாம் பிரெக்னன்சில, என்ன விழிப்புணர்வு ஏற்படுத்தணும், அந்த நீர் கட்டியை கரெக்டா பார்த்து அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் கரெக்டா பண்ணணும். ஏற்படுத்துங்க. வயிற்றுக்குள்ள கர்ப்பப்பைக்குள்ள கட்டி இருந்தா கர்ப்பப்பைக்கு ரத்த ஓட்டம் அதிகமா இருக்கிற காலகட்டத்துல ஆப்வியஸா பிரெக்னண்டா இருக்கும், கர்ப்பப்பைக்கு ரத்த ஓட்டம் அதிகமா இருக்கும். அப்படி இருக்கும்போது குழந்தை மட்டும் வளராது, கட்டியும் சேர்ந்து வளரும். நிறைய பேருக்கு கால் வந்து மணங்கி இருக்கும், நிறைய குழந்தைங்களுக்கு பிறந்தப்பறம் ஃபிசியோ பண்ணிட்டு இருப்பாங்க. அது வந்து ஃபர்ஸ்டே சொல்லி பிரெக்னன்சிக்கு முன்னாடி அந்த கட்டியை ரிமூவ் பண்ணிட்டோ இல்ல மெடிசன் எடுத்து கரைச்சிட்டோ கன்சீவ் ஆனா அந்த குழந்தை கஷ்டப்படாது. பிறந்து இப்ப 6 வயசு இருக்கு, தூக்கிட்டு ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலா சுத்தி இங்க வந்து ரீச் ஆகி இப்பதான் அவளுக்கு விடிவு காலம் வந்திருக்கு.
யோசிச்சு பாருங்க, பிறந்துச்சு ஒரு குழந்தை நல்லபடியா வளர்ந்துச்சு சந்தோஷமா அது பாரு சாப்பிட்டுச்சுன்னு சொன்னா பரவாயில்ல. இப்ப சாப்பிட்டு வந்து ஞாபகம் வருது கடவுள் கஜின் பேர் வச்சிருக்காங்க. என் மருந்து சாப்பிட்டதுக்கு அப்புறம் சாப்பிட்டுட்டே இருக்கலாம். பாப்பாக்கு பிரியாணி தான் பிடிக்கலாம், மட்டன் சிக்கன் தான் பிடிக்கலாம், என்னடா அது வந்துட்டு எப்படி சொல்றது, அந்த குழந்தை வந்து தன்னோட அடையாளத்துக்கே நம்ம வைத்தியம் பார்த்து நான் யாரு என் பேர் என்ன நான் என்னன்னு கஷ்டப்படக்கூடாது. அந்த குழந்தை ஈஸியா வந்து லைஃப்பை லீட் பண்ணணும் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு ஆதரவு இருந்துச்சு. இதை கட்டினா தானே என் பிள்ளைக்கு தலை அமைச்சு, அதனால தானே மைக்ரோசெஃபலஸ் ஆச்சு, அதனால தானே வைத்தியம் பார்க்க தூக்கிட்டு ஆஸ்பத்திரி ஆஸ்பத்திரியே போறேன், சொந்தத்துல கல்யாணம் பண்ணேன், பிரெக்னன்சி ஃபுல்லா செக்அப் போனேன், பிரெக்னன்சி ஃபுல்லா ப்ராப்பரா போய் டாக்டர் சொல்ற டேட்டுக்கு நான் போனேன், கரெக்டா டெலிவரி பார்த்தேன், ஆனா எவ்வளவு லட்சங்கள் செலவழிச்ச வைத்தியத்துக்கு, எவ்வளவு நாள் ஊர் பேச்சு சுத்தி இருக்கிறவங்களோட பேசுறது எல்லாரோட கேள்விகள் அந்த கேலிக்கு நான் ஆளாடுனேன் அந்த மாதிரி ஒரு நிலைமை இன்னொருத்தருக்கு வரக்கூடாது. உண்மையாவே இப்ப வந்து யாரும் பார்த்தா அவ ஸ்பெஷல் சைல்டு கண்டுபிடிக்க முடியாது, கண்டுபிடிக்க முடியாது. இந்த ஃபார்ம் வந்து நார்மல் ஆயிட்டாங்க மேம், இதே சரி இப்ப எல்லாரும் எங்களுக்காக நீங்களும் துவா கேளுங்க ப்ரேயர் பண்ணுங்க. அவ வந்துட்டு நார்மல் ஆயிட்டு நாங்க அடுத்த வருஷம் ஸ்கூல் போக போறோம், என்னப்பா நாங்க அடுத்த வருஷம் ஸ்கூல் போக போறோம், அப்புறமா போய் நல்லா படிப்போம், அப்புறம் பெரிய டாக்டர் ஆகும், ஆஷாத்த மாதிரியே ஆஷாத்தை விட பெரிய டாக்டர் ஆகும், என்னப்பா இன்ஷால்லா சொல்லிக்கோ ஆமீன் சொல்லு. ஆனா ரொம்ப அதாவது என் பக்கத்துல கூட வரமாட்டா, செவத்து பக்கம் திரும்பி நிப்பா. நாலு மாசம் என் பக்கத்துல உட்காந்து இவ்வளவு பேசி தலையாட்டி இவ்வளவு சிரிச்சு இவ்வளவு நார்மலா ரிலாக்ஸ்டா அவ கையெல்லாம் இப்ப நான் தொடறேன். இதெல்லாம் பெரிய பாக்கியம், வலையெல்லாம் போட்டிருக்கோம் நாங்க, வரவே மாட்டாங்க. நாலு மாசத்துக்கு ரொம்ப பயங்கர இம்ப்ரூவ்மெண்ட் ஃபர்ஸ்ட் வந்ததுக்கு, நாங்க இப்ப நாலு மாசத்துக்கு பயங்கர இம்ப்ரூவ்மெண்ட். வாசத்துல கால் வைக்கும் போது கடவுள வேண்டிட்டு அவங்க என்ன மருந்து கொடுக்கறாங்களோ அது சரியாகணும், அந்த ஞானத்தை கொடுக்கணும்னு சொல்லி பிரேயர் பண்ணிட்டு வந்தோம். இந்த பிரேயர்ஸ் தான் எனக்கு ரொம்ப நம்பிக்கை. அது நீங்க அல்லாஹ் சொன்னாலும் சரி, ஜீசஸ் சொன்னாலும் சரி, முருகர் சொன்னாலும் சரி, அவங்களோட மத நம்பிக்கைகளை நான் ரொம்ப மரியாதை கொடுப்பேன். அவங்களோட பிலீஃப் காவடி எடுக்கிறவங்களுக்கும் ஒரு நம்பிக்கை நிறைவேறுது, அதனாலதான் காவடி எடுக்கிறாங்க. வேளாங்கண்ணிக்கு நடந்து போறவங்களுக்கும் ஒரு வேண்டுதல் நிறைவேறுது, அதனாலதான் குட்டி போட்டு நடந்து போறாங்க. 40 நாள் நீங்க வந்துட்டு விரதம் இருந்து 5 வேளை தொழுது துபா கேட்கறதும் நடக்குது, அதனால நீங்க அவங்கவுங்களோட மத நம்பிக்கைகளை நம்ம மரியாதை கொடுக்கணும். அதே மாதிரி நான் தொடுற ஒவ்வொரு பேஷண்ட்டும் அந்த மேல இருக்கிற ஒரு சூப்பர் பவர் கடவுள் வந்து தொடுவாங்க. பிறந்த பையன் அடைஞ்சு நான் ரெண்டு குழந்தை பெத்தப்பெல்லாம் நான் பிறந்த பையன் அடைஞ்சுன்னு சொல்ல மாட்டேன். என் பிள்ளைங்க அம்மா குடும்பம், நான் பல லட்சம் குழந்தைங்களுக்கு அம்மா, சரிங்களா? ரொம்ப சந்தோஷமா இருக்கும் பாப்பா இவ்வளவு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுது. நீங்க ஆனா ட்ரீட்மெண்ட் பினிஷ் பண்றேன் போதும் 2 மந்த்ஸ்ன்னு சொன்னா அந்த செகண்ட் மந்த் மருந்து வாங்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த வீடியோ கொடுத்துட்டு போறதுக்காண்டி பெங்களூர் ரொம்ப தூர தூர அதர் ஸ்டேட்ல இருந்து இவ்வளவு தூரம் அலையணும்னு வர்றதில்ல. நான் அதனால இப்ப என்ன பண்ணிட்டேன்னா ட்ரீட்மெண்ட் பினிஷ் பண்றதுக்கு 3 மந்த்ஸ் முன்னாடி வீடியோ போட்டு முடிக்க போறேன், முடிச்சிடறேன். ஏன்னா இன்னும் கொஞ்சம் தானே, இன்னும் வந்து அதிகபட்சமா நான் வந்துட்டு ஒரு 1.5 சென்டிமீட்டர்ஸ் வந்துச்சு ஸ்டாப் பண்றேன், அது அது போதும். நீங்க ஸ்டாப் பண்ணாலும் மந்த்லி ஒரு தடவை நாங்க விசிட் பண்ணிட்டா வர முடியல. அதனால இந்த ட்ரீட்மெண்ட் முடிக்க 2 மாசம் வீடியோ போட ஆரம்பிச்சிட்டேன்.
எல்லாரையும் போடுறது இல்ல, நான் பாக்குற ஆடியன்ஸ் குழந்தை ஃபுல்லா வீடியோ போடணும் அது சான்ஸே இல்ல. நான் என்னன்னா ஒரு இம்பாசிபிள் கேசஸ், ரொம்ப ஹார்ட் கேசஸ், டஃபஸ்ட், எங்க போனாலும் சரியாகாது, இந்த குழந்தை இப்படிதான் இருக்கும், மைக்ரோசெஃபலஸ் மாறாது, இந்த குழந்தை இனிமே பேசாது, இந்த குழந்தை நேரா நடக்காது, இம்பாசிபிளா சொன்னாங்கல்ல அந்த கேசஸ். பிசியோல 6 வருஷம் போஸ்ட் போனாங்க மேடம், டெய்லி போயிட்டு அந்த கால் எக்ஸ் இருக்கும் தெரியுங்களா, அந்த ஸ்டிக்ஸ் வரும் தெரியுங்களா, அந்த கால் ஸ்டிப்னஸ் இருக்கும் தெரியுங்களா, அதெல்லாம் 3 மந்த்ஸ்ல எடுத்துருக்கோம். அது நானே இல்ல, எங்க பாப்பாவே என்னைக்குதாலும் பாப்பா ஹோமியோ கிளினிக் ஆரம்பிச்சிடும். ஏன்னா நாங்க ரொம்ப டிலேவா தான் வந்தோம். வயிற்றுக்குள்ள கட்டி இருந்தா குழந்தை மாசமா இருக்கும், அதை அலட்சியமா எடுத்துக்க கூடாதுன்ற ஒரு வார்த்தை, ஒரு விழிப்புணர்வு, ஒரு வீடியோ எங்கேயுமே இல்ல. அதனாலதான் இவங்க குழந்தைக்கு இந்த நிலைமை, எனக்கு இவ எந்த தப்புமே பண்ணல, நம்மளோட கவனக்குறைவு அழைச்சதுனால இன்னைக்கு இவ கஷ்டப்பட்டாங்க. எந்த குழந்தையும் கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்றது வந்து ஒரு தாயோட விஷயம். நம்ம இப்ப சாப்பாடு தானம் கொடுக்குறீங்க, உங்களோட பக்ரீத்ல வந்து இல்லாதவங்களுக்கு கொடுக்குறீங்க, உங்களோட வந்துட்டு அந்த குடுக்கறதுன்றது அவ்வளவு இம்பார்ட்டன்ட் உங்களோட மார்க்கத்துல, அது கொடுக்குறீங்க. அந்த மாதிரி உணவு, உடை, பணம் கொடுக்கறதை விட ஆரோக்கியத்தை இன்னொரு ஆட்களுக்கு பரவணும்னு சொல்றது உங்க மார்க்கத்துல ஒரு முக்கியமான விஷயமா இங்க இருந்து சேர்த்துக்கோங்க. ஏன்னா அது பண்றீங்கல்ல, எவ்வளவு மக்களுக்கு இது போய் சேரணும், இது இது நீங்க போட்டுருங்க, இன்னைக்கு சொல்லிருங்க, இந்த வீடியோ நான் மாசமா இருக்கும் போது உங்க வீடியோ தான் ஃபாலோ பண்ணுவேன், நான் வந்து அப்ப அதுல வீடியோ நீங்க போடல, இது நீங்க சொல்லிருங்க, என்னமா யாரும் கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கிறதும் ஒரு வகையான தானம் தானே நீங்க பண்ணிருக்கீங்க, ஆரோக்கிய தானம். சோ லவ் யூ ஆல், நன்றி. இவங்க சாப்பிட நாம சேர்ந்து உங்களுக்கு சொல்லிட்டு